பசங்களுக்கு வந்து காசு கொடுத்து போக கஷ்டம் இல்லாம ஈஸியா பிரச்சிக்கறாங்க அவ்வளவுதான் bro சிம்பிள் bro அது ஒரு மானகட்ட பொலப்பு bro ஏன் bro फ्रेंड्सனா फ्रेंड्सா மட்டும் தான் இருக்கணும் அதே என்ன फ्रेंड्स வித் பெனிஃபிட் அவ பெனிஃபிட்டா இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்ல விரும்பறீங்க இப்போ செருப்பால அடிக்கணும் ஒண்ணே காசுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படியே மேட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டுத்துல ஏதா ஒண்ணா பேரண்ட்ஸ்க்கு அது தப்புதான் பட் இந்த கமிட்மென்ட்னா பயப்படுறவங்களுக்கு அது கரெக்ட் தான் ஆக்சுவலி फ्रेंड्स வித் பெனிஃபிட்லாம் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கேவலப்படுத்தாம 100 ரூபாய் குத்த ஐட்டம் வரும் போலாம் அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படி எப்படிங்க தப்பாக்குமா அது பெனிஃபிட் இருக்குனா உங்களுக்கு இருக்கு bro பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ணு கூட எல்லாமே பண்ணி அடி அடி சுத்துவீங்க அதெல்லாம் பெனிஃபிட் கரெக்டா இருக்குமா फ्रेंड्स வித் பெனிஃபிட் தப்பா கரெக்டா फ्रेंड्स वित् बेनिफिट्स यूसा करेक्ट मैनरना ओके आना इन हस्बंडोड़ फ्रेंड्स वित् लव मैरज मुड़ियों ब्रेकअप आगे अंदर अंडरस्टा इंब फर्स्ट वो लव पड़ी अंडरस्टांग फ्रेंड्स वित् बेनिफिट मैरज पाक मटो मैरज पाकाम हस्बंड वैफा अंडरस्टांग अद मैरज पाक अल रिलेशनशिप को ஹோப்பும் கொடுத்து இல்ல எனக்கு நீ செட் ஆக மாட்டே பிரேக் பண்றது அது ராங் நானா ஃபர்ஸ்ட் பேசி வச்சதன பண்ணோம் நம்ம ஃப்ரெண்ட் மட்டும்தான் ப்ளஸ் பெனிஃபிட் அப்படி தான பேசி வச்சதன பண்ணோம் அது வந்து ஓபனா சொல்லலனா அது எப்படி சொல்றது எப்படி சொல்றது அதான் bro பசங்களுக்கு வந்து காசு கொடுத்து போக கஷ்டம் இல்லாம ஈஸியா பிரச்சிக்கறாங்க அவ்வளவுதான் bro சிம்பிள் फ्रेंड्स எல்லாம் சொல்லுவாங்க फ्रेंड्स வித் பெனிஃபிட்ஸ் அவங்களோட नीड्स இவங்க எடுத்துப்பாங்க இவங்களோட नीड्स அவங்க எடுத்துப்பாங்க என்ன மாதிரி नीड சொல்றீங்க என்ன மாதிரி नीड फिजिकल नीड ஆர் யூ நோ எனி अदर नीड्स லைக் ஃபைனான்சியல் எல்லாமே bro அது ஒரு மானகட்ட பொலப்பு bro லவ் பண்ணிட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணாதான் ரைட்னுவாங்க இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து லவ் பண்ணிட்டு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணா கரெக்ட் எங்களை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் இவனுங்க வந்து ஃப்ரெண்டா இருந்துகிட்டு பண்றானுங்களே இது பண்ணி முடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு பிரிஞ்சு அவள தான் அதுக்கு மேல லவ் பண்ண மாட்டாங்க அவ வேற பையன கல்யாணம் பண்ணிப்பா பண்ண கூடாதுனால ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டே இருக்காங்க இருங்க நான் சொல்றேன் பின்விளைவுகள் சொல்றேன் இவன் வந்து வேற பையன கல்யாணம் பண்ணிப்பா அவன் வந்து வேற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பான் இவனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா அந்த பொண்ண அந்த புருஷன் ஃபர்ஸ்ட் நேரே அன்னி கண்டுபிடிச்சிரும் பெனிஃபிட்ஸ் ஆனா லைக் அத ஆப்டி ஆப்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டி ஆப்டி நா ஆப்டி 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 நா அதான் நான் லைக் ஹா இந்த ப்ளஷர்னு சொல்வாங்க அது கூட தெரியாதானே அத கூட எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க புவர் நான் ஒரு எப்படி சொல்றது லைக் அது காமன் சொல்வாங்கல அது காமன் அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலனா இந்த மாதிரி தான் அத பண்ணுவாங்க फ्रेंड्स அதுக்கு நான் फ्रेंड्स வித் பெனிஃபிட்ஸ்க்கு லவ் பண்ணி அந்த அவங்க கூட பண்றது அது ஒண்ணும் பிரச்சனை தான் அது லவ்வே பண்ணாம फ्रेंड्सாவே இருந்துட்டு இது பண்றது பொண்ணுங்களுக்குள்ள வந்து கேஷ் மாத்திறாங்க அது வேற இப்போ மோஸ்ட்லி फ्रेंड्स வித் பெனிஃபிட்னா எப்படினா காலேஜ்ல பார்க்கலாம் சரிங்களா காலேஜ்ல வந்து இந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து 10 பசங்கள फ्रेंड्सா வச்சு பாளுங்க ஒரு பையன் வந்து 10 பொண்ணுங்கள फ्रेंड्सா வச்சுப்பாங்க ஒண்ணே காசுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் மேட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டுதுல ஏதா ஒண்ணா இதுதான் இப்போ இப்போதே फ्रेंड्स வித் பெனிஃபிட்னு பார்க்கிறதுனா இதுதான் பாத்துட்டு இருக்காங்க फ्रेंड्स வித் பெனிஃபிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆளட்ட கிட்ட தெரிஞ்சுக்க நல்லதா இருக்கு நினைக்கிறதுக்கு குட் வன் எனக்கும் நல்லா இருக்கு பட் யாரோ அந்த மாதிரி கடக்கு அது நீங்க டாலன்ட் தேடுறோம் தேவருக்கு ஸ்பெஷல் டாலன்ட் என்ன மாதிரி டாலன்ட் சொல்லுங்க நான் லோன் அது நீங்க பசங்க கிட்ட தான் கேக்கணும் கேர்ள்ஸ் கேட்டாலே தெரியும் அப்பதான் நான் அப்ரோச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி சொல்றீங்களா bro நீங்க இம்ப்ரஸ் பண்ண கத்துக்கணும் bro பொண்ணுங்க அதான் வர மாட்டேங்குது எப்படி எல்லாம் பண்ணனும் நோ ஐடியா நோ ஐடியா இல்ல உங்களை இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணனும் சாப்பாடு வாங்கி தரணும் சாப்பாடு ஐயோ அத ரொம்ப சேவர் வாங்கி தரலாம் நோ ப்ராப்ளம் அது மட்டும் போதுமா இல்ல இல்ல நோ அது ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் फ्रेंड्सனா फ्रेंड्सா மட்டும் தான் இருக்கணும் அதே என்ன फ्रेंड्स வித் பெனிஃபிட் அவ பெனிஃபிட்டா இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்ல விரும்பறீங்க இப்போ செருப்பால அடிக்கணும் செருப்பால அடிக்கமா ஏங்க அவன் பாவம் ஜாலியா இருக்கறாங்க தப்பு bro அது வந்து அவங்களோட ஒபினியன் फ्रेंड्स வித் பெனிஃபிட்ஸ்னா இப்போ வந்து
ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு லவ்வர்ஸ் மாதிரி பழகுவாங்க, மேபி அது ஒன்று சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்ட்டு. அப்புறம் லவ்வர்ஸ் மாதிரியே இருப்பாங்க ஆனால் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, சில பேர் அப்படியும் இருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் மெனி இண்டிவிஜுவல் தே ஹாவ் நீட்ஸ் ஓகே, அண்ட் இப்போ பீப்புள் ஆர் ஓப்பன் அபவுட் இட் ஓகே, அண்ட் தே ஆர் நாட் ரெடி ஃபார் கமிட்மெண்ட்ஸ் ஏன்னா தே ஹாவ் தி கரியர் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ரீசன் விச் நம்மளையா அதனால் கமிட் பண்ண போகிறது இல்லையா. But it's quite sad. என்ன கேட்டிங்கன்னா இப்போ பீப்புள் ஆர் நாட் ஈவன் ஏதாவது 80s 90s பார்த்துச்சுன்னா பார்த்தனே இவ தான்டா அப்படின்னு அந்த ஒரு லவ் வரும். இப்போது அது எங்கே பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, விச் லவ்வே வருது இல்லை. ஐம் லைக் எல்லாமே லஸ்ட் பேஸ் பண்ணி போகுது. சில பேர் ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஏ கைண்ட் யூனோ டென் டு கெட் இன்வால்வ் ரொமான்டிக்லி விச் இஸ் குட், பட் சில பேர் அது வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோதான். நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ரெண்டு பேர் விருப்பத்தோடு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் விருப்பத்தோடு பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்களோட மைண்ட் செட் ப்ரோ. அது வந்து அவங்க நல்ல மேனரில் வச்சுருந்தாங்கன்னா ஓகே, கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருந்தாங்கன்னா ஓகே. ஏன்னா மேரேஜ் பண்ணாமே நிறைய பேர் இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும், அது ஒழுங்காக இருக்கலாம். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் மாறிக்கிட்டே இருந்தால் தப்பு இல்லை. அது என்ன என்ன பொறுத்தளவு வந்துட்டு இட்ஸ் நாட் ஃபேர். உங்களை பொறுத்த வரைக்கும் இது தப்புன்னு தோணுதா இல்லை கரெக்டுன்னு தோணுதா? ஃப்ரெண்ட்ஸ் தப்பு தானே ஆப்வியஸாக. ஆமாண்ணா, எதுக்கு தேவையில்லாமல் சில பேர் இந்த புரோக்கன் அதெல்லாம் ஹார்ட் புரோக்கன் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. பேரண்ட்ஸ்க்கு அது தப்பு தான், பட் இந்த கமிட்மெண்ட்னா பயப்படுறவங்களுக்கு அது கரெக்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அது கண்டிப்பாக ஃபீலிங்காக மாறும். மாறினா தான் ஒரு நார்மல் ஹியூமன் முடிவு பண்ணியிருப்பாங்களே நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்கே வேணாம். ஒன்லி என்னதான் முடிவு பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒருத்தருக்கு அந்த ஃபீல் மாறிடும். ஒருத்தர் பிரச்சனை இதனாலனா இவ சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ரொம்ப அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கூடாது. மேபி அது அவங்கவுங்க சாய்ஸ். இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் ஹாப்பி வித் இட் அவங்க ரெண்டு கன்சென்ட்டோட இருந்துச்சுன்னா தென் தட்ஸ் ஃபைன். என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்றது விலகி போகிறது அது ஓகே தான் தோணுது. என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? டார்ச்சர் இருக்காது. அந்த சும்மா போனால் சொல்லணும் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன போ சொல்லுங்க. ஆ, அந்த டார்ச்சர் இருக்காது இல்லை, ஃப்ரீடம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதுதான் மெயின். அதுவே லவ்னா சில பேருக்கு இருக்கோ சில பேருக்கு இருக்காது, பட் இருந்தும் இல்லாம இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லாம் போய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாம 100 ரூபா குத்த ஐட்டம் வரும் போலாம். பசங்களே இப்போ அந்த மாதிரி இருப்பாங்க போலாம். அது ஏ ப்ரோ, தோ பைபாஸ்ல போனா நிறைய பேர் நிக்கிறாங்க, நுங்கம்பாக்கம் வாசல் நிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரியே போலாம். அதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி 100 ரூபா மிச்சப்படுத்துறாங்களா அவங்க ப்ரோ? அந்த 100 ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக ஓயோல 1000 ரூபாக்கு ரூம் போடுறாங்கல்ல ப்ரோ. என்ன கேட்டீங்களா, லவ் இல்லைன்னா கொஞ்சம் காண்டு தான். இட்ஸ் லைக் லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் திங், அது அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. பட் யூனோ செக்ஸ் இஸ் ஆல்சோ நீட் அண்ட் இட்ஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் கால் மேன், யூ கோட் ரெஸ்பெக்ட் தம். நான் ஒருத்தி எப்படி எல்லாரோட ஒப்பீனியன் வச்சு சொல்ல முடியும்? நான் உங்கள் ஒப்பீனியன் கேட்குறேன். என் ஒப்பீனியன் கேட்டேன், ஆஸ் ஃபார் அஸ் போத் ஆர் ஹாப்பி அண்ட் யூனோ கன்சென்சுவல் அண்ட் தே ஆர் சேஃப் ப்ரொவைடட் தென் யா இட்ஸ் ஓகே. அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படி எப்படிங்களா தப்பாக்குமா? அது பெனிஃபிட் இருக்குனா உங்களுக்கு இருக்கு ப்ரோ, பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு? நீங்கள் அந்த பொண்ணு கூட எல்லாமே பண்ணி அடி அடி சுற்றுவீங்க, அதெல்லாம் பெனிஃபிட் நம்ம கரெக்டாக இருக்குமா? ஜாலியாக சில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது, அதில் ஏதாவது லவ் வந்து இருக்குது அது மாதிரி தோணுதா? அந்த மாதிரி கண்டிப்பாக லவ்லாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் கண்டிப்பாக லவ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை. ஒன்லி பெனிஃபிட்ஸ் மட்டும் தான். அப்படி லவ்வர் கிட்ட இல்லாத ஒண்ணு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தோணுது அவங்களுக்கு பெனிஃபிட்ல? ஆனா ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரெண்ட் ஆகும், பேசிட்டு நல்லா க்ளோஸ் ஆயிட்டு ஜாலியா அதனால லைக் இதே லவ்வர் கிட்ட நம்ம என்ன நம்ம போட்டோ கூட நல்லா இருந்தா ஷேர் பண்ணிக்க மாட்டோம், ஆனா அவங்க கிட்ட நம்ம நல்லா இருந்த போட்டோ ஃபுல்லா அவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால நம்ம அவங்க கொஞ்சம் ப்ரியாரிட்டியா தெரிவாங்க, ஸோ அதனால நிறைய பேர் ஓப்பனாக பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் வந்து யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு நினைங்க, பாய்ஸா இல்லை கேர்ள்ஸா? ரெண்டு பேருமே டூட். பாய்ஸ் என்னன்னா அது எப்படி லைக் ரிலேஷன்ஷிப்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்ற சில பேர் இருக்காங்க, ஸோ தே ஃப்ரீக் அவுட் ஜென்ரலி. விமன் வந்து அவங்க ஓப்பனாக இருக்க மாட்டாங்க, பட் தே வென் தே டாக் அவங்க வின் யூ ஆஸ்க் தம் தே மைட் பி இன்ட்ரெஸ்டட். எனக்கு தெரிஞ்சு இப்போ கேர்ள்ஸ் தான் ப்ரோ. கேர்ள்ஸ் தான் எப்படி சொல்கிறீங்க, காஜு பிடிச்சதுங்களா இருக்குதுங்களே. பசங்களோட பொண்ணுங்க தான், அவங்களுக்கு தான் கமிட்மெண்ட்ஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது. பசங்களை ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அது கஜமுஜா பண்ணிக்கிட்டு காசு கரைச்சிட்டு ஊர் சுற்றிட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அளவே பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் ஏதாவது ஒன்று வைக்கலாம்னா எந்த மாதிரி பேர் வைப்பீங்க?
நோ காதல் ஒன்லி தாக்கல் தாக்கல் எந்த மாதிரி தாக்கல் எனக்குறாங்க பட் ஆனால் அது அவங்க அவங்கள பொறுத்து தான் இருக்குது. அந்த பையனை அவன் யூஸ் பண்ணோம் அந்த பொண்ணை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் செய்வான். அது அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி ஒன்றா சேர்றாங்கிறாங்க அது லவ் வருதுன்றது அவங்களோட இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரோச் வந்துருக்கா? மோஸ்ட்டாகவே எனக்கு தெரிஞ்சு என் காலேஜில் என் கூட படித்தவங்களே வந்து நிறைய பேர் இப்போ மெசேஜ் அனுப்பும் போது வித்தியாசமாக தான் அனுப்புகிறாங்க. மெசேஜ் அனுப்பும் போது இப்போ நம்ம வந்து சிங்கிளாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நியூஸ் காதுக்கு போயிட்டாலே ஐயோ நீ இப்படி இருக்க எனக்கு அப்பவே தெரியும், அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ எவ்வளவு அழகா இருக்க, ஏண்டா நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துருச்சா என்ன ப்ரோ? ப்ரோ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் தான் ப்ரோ ஆசை. ப்ரோ ஜாலியா இருக்கும் ப்ரோ, நோ கமிட்மெண்ட்ஸ், நோ ஃபீலிங்ஸ், நோ எமோஷன்ஸ், ஒன்லி ஜிம் கதமுஜா. சப்போஸ் வந்து உங்க ரெண்டு பேர்ட்டையும் காமனா, ஏதாவது உங்க ஃப்ரெண்டு யாராவது வந்து இந்த மாதிரி உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி பெனிஃபிட்டா இருக்கலாம் அந்த மாதிரி, அப்போ உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் என்ன இருக்கும்? நான் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்கேன், பட் அது அது ஆமா நான் கேட்டிருக்கேன் என் பாஸ்ட்ல, அது நடக்கல. இல்ல இல்ல ப்ரோ எல்லாமே தெரியும், நம்ம விஷயம் எல்லாமே தெரியும். கேட்டிருக்கேன், அது நடக்கல. அந்த டைம்ல எனக்கு வந்து அது கட்டா தோணுச்சு, இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ரோ. நான் யாரா கேட்டேன் இல்ல ப்ரோ, நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ரோ, நான் நிறைய அடிபட்டு நிறைய திரும்பிட்டேன். அப்போ ஒரு பொண்ணுகிட்ட கேட்டா போற எல்லா பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன். ஆமா கால் வேற லெவல், எல்லாருக்குமே தெரியும். இப்போ இப்போ அதெல்லாம் கதைக்காரன் எல்லாம் கிடையாது, நார்மல். இப்போ யாரும் என்கிட்ட கேட்டா கூட வேணாம் தான் சொல்லுவேன். கண்டிப்பா நான் தான் சொல்லுவேன், கண்டிப்பா. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்டே ஃபர்ஸ்ட் பிடிக்க மாட்டேனா? பிடிக்க மாட்டேன். ஆமா ரொம்ப நாளா ஃப்ரெண்டா இருந்தா அப்படி திடீர்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என் கேரக்டர் தெரியுமே, நான் தான் சொன்னா அது செவிலே அடிச்சிடும் அவ்வளவுதான். எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா அப்புறம் இது பண்ணுவேன், இல்லைன்னா லைக் இல்லை மச்சான் லைக் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாகவே நல்லா இருக்கு அப்படின்றோம். அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டோம், வச்சுக்க மாட்டோம். க்ளோஸ் ஃப்ரெண்டே ஃபியூச்சர் இல்லை ப்ரோ, அந்த மாதிரி தாட் இருக்கிறப்பவே நம்ம ஃப்ரெண்ட் ஆக மாட்டோம். அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கவங்க கேட்கவே மாட்டோம். இதை பற்றி ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ண வேண்டியதான். உங்கள்கிட்ட யாரும் அப்ரோச் பண்ணால் நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா? அதை நோ சொல்லு இல்லை ப்ரோ, அது டேரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. நம்மளும் வந்து அவன் இப்படி தான் பேசுகிறான்னு தெரிஞ்சு நம்மளும் பேசினாதான் அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. இப்படி தான் பேசுவான், யாருக்கும் எதுவும் தெரியாமலாம் இல்லை, எல்லாமே எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஸோ ஒரு பையன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறானாலே நம்மளுக்கு அது புரிஞ்சிடும், இதுக்காக தான் இவன் இந்த டைலாகை சொல்கிறான். நம்மளுக்கு அது ஆல்ரெடி மேண்டேட்ரியாக எல்லாருக்குமே தெரிகிற விஷயம் தான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டோன்னே தெரிஞ்சிடும், அப்படியே நம்ம அப்படியே தட்டி விட்டு போயிடுவோம்.